Hello everyone, welcome back to my channel. In this video, we will talk about a dinner routine. So, dinner can I prepare for dinner? Patale thiriyo, seafood, da, fish, and prawns, white rice, sambar. In this dishes, we will talk a mini virundhu. My husband is fish clean panni kuduthirukkaru. So, அடுத்து இது வந்துட்டு fish fry மசாலால கொஞ்சம் lemon add பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்ல ginger garlic paste ஓ later on add பண்ணோம் so அடுத்து பாத்தீங்கனா prawns clean பண்ணிட்டு இருக்கேன் prawns clean பண்ணியாச்சு இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பருப்பு போட்டு ஒரு 10 15 minutes ஊற வெச்சிரலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் அது வந்து எனக்கு போகுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு and இந்த ரைஸ் குக்கர் தான் நான் யூசுவலா யூஸ் பண்ணுவேன் Within 20-30 minutes, rice automatically ready aayidum. So, adutha sambar ku vegetables ella chop pannikalam. கத்திரிக்க பாத்தீங்கனா ஆல்ரெடி கலர் டர்ன் ஆயிட்டு வர தொடங்கிருச்சு அதனால தான் வாட்டர்ல போட்டு So, now the rice side is visual. And we will chop the vegetables in the cooker. We will put the sambar powder, salt, and turmeric. Add the stove. We will put the stove in the 2-3 visuals. So, sambar visual. கடாயில இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட prawns fry காக தான் oil ஊத்திட்டு prawns போட்டுடுங்க அதல கொஞ்சம் pepper powder salt and turmeric போட்டு நல்லா fry பண்ணிக்கோங்க So, the fry on the separate add to the oil. We chop the onions. Onion kunju fry on the green chilies add panikla. அடுத்து கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை and இதுல வந்து நான் திருப்பு கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் தூள் chili powder salt add பண்ணிருக்கேன் அது ஃப்ரை ஆன உடனே டொமேட்டோ போட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் போட்டு ஒரு 5 minutes நல்லா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி. ஸோ இதுக்கு தாளிச்சி அதில் ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அப்பளம் பொரிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. நம்ம அப்போவே ஊற வச்சு இல்லைங்களா, அதுதான். இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறாரு. சோரா பேஸ் பார்க்கலாம். எப்படி இருக்குன்ட்டு இது ரொம்ப டெம்பிங்காக இருக்கு. அது வந்துட்டு ப்ரான்ஸ் ஃப்ரை. அது செமையாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தா டெம்ப்டாவது ரைஸ் கூட சாப்பிடலாம்னு வச்சுருக்கேன். எப்படி இருக்கு சாப்பாடு? டாக் மூட் டிஸ்டர்ப பண்ண கூடாது, தெரியாதா? ஓகே. எது கூட சாப்பிடுறதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கூடிய சைம் சமையா இருக்கு. இந்த ரைஸ் கூட கீ போட்டு கூட சமையா இருக்கு. ப்ளஸ் ஊர்கா கூட பிரில்லியண்டா இருக்கு. வெறும் இதை நான் சாப்பிட்டு வந்துருவேன். இது கூட ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் எப்படி வந்திருக்கு? ப்ரான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அது வந்து பெப்பர் ஸ்பைசி ப்ரான்ஸ். நல்லா இருக்குல்ல? குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்கேயோ ஃபங்க்ஷன்ஸ்ல வைக்க மாட்டாங்களா சாப்பாடு? ஃபுல் எல்லா டிஷ்ஷஸும் அந்த மாதிரி இருக்கும். வெறும் ஒரே ஒரு ப்ராப்ளம், சிக்கன் மட்டும் மிஸ்ஸிங். சீ ஃபுட் பிளாட்டர் மாதிரி இருக்கும். அப்பளத்து கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கீ போட்டு கூட செமையாக இருக்கும். நைஸ் ஃபுட் பாப்பா. தேங்க்யூ, யூ மேட் மை டே. அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஃபீட்பேக் தண்ணி பிஸ்லரினா நல்லா தான் இருக்கு. நம்மளோட கம்ப்ளீட்
மினி விருந்தோட மெனு. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.